படத்தில் என்னோட கேரக்டர் நேம் வந்து ஆகாஷ் என்ற கேரக்டர். ஒரு லவ்வர் பாய் கேரக்டராகி நடித்துள்ளேன். மொத்த டீம் வந்து 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா படம் இது ஒரு வந்து புது திரைக்கதை, ஒரு லவ், ஒரு சஸ்பென்ஸ், த்ரில்லர், முழுக்க முழுக்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள படம். எல்லாரும் படம் பார்க்கணும். உங்களுக்கே தெரிய வரும் யார் யார் எந்தெந்த ஒரு நடிப்பில் செஞ்சுருக்காங்க எல்லாரும் அப்படின்றது. மற்றும் இனி ரெண்டு வார்த்தைகள் டைரக்டர் கிராந்தி பிரசாத் அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அவர் என்னோட நெருங்கிய நண்பர். சந்தோஷத்தில் கலவரம் வெற்றிகரமான என்னோட வாழ்த்துக்கள் கிராந்தி சார். இவர் 36 கதைகள் எழுதியிருக்காரு. இந்த 36 கதைகளும் இவரே தானாக சொந்தமாக எழுதினது. அது ஒவ்வொரு கதையும் படமெடுத்து வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து தமிழ் பேச தெரியல, இப்போ நல்லா பேசுகிறாரு. கால் பண்ணி பேசுனா ஹவார் யூ வேர் ஆர் யூ அண்ணா, சொல்கிற மச்சா எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா, வீட்டில் என்ன எல்லாம் எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு எனக்கே 20 நிமிஷம் பேசுவாங்க. நானே என்னடா பேசு, நானே எனக்கே தெரிய மாட்டேங்குது என்ன பேசுகிறத விட அப்படின்னு. அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர், ரொம்ப ஒபீடியண்ட், நல்ல உள்ளவர். அப்புறம் என்னோட வாழ்த்துக்கள் கிராந்தி சார் உங்களுக்கு. எப்பவுமே நல்ல படங்கள் பண்ணி எல்லாமே வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இவர் வந்து என்னோட உயிர் நண்பன். நான் வந்து தமிழ் படம் வந்து ஸோ நான் இப்போது டைரக்டர் ஆனால் இவர் ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ருத்ராஹாரா, இவரும் இந்த படத்தில் ஜானி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவரும் என்னோட நெருங்கிய நண்பர். இவர் 10 வருஷமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கேமரா அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கும் நல்ல திறமை இருக்குது. ஸோ இவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடச்சி முன்னுக்கு வரணும்னு என் அன்பு வேண்டுகோள். ருத்ராரா, உனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேப்பா. நன்றி. வா. இவர் தான் ருத்ராரா, நெருங்கிய நண்பர். ஆனால் இவருக்கு ரொம்ப பேஷன்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் ஏதாச்சும் பேசணும்னு சொன்னாலே போதும், நிறைய க்ளீனாக கம்ப்ளீட்டாக சொல்லுவாங்க. எல்லா ஆக்டர்ஸும் ஆக்ட்ரஸ் நடித்ததுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் போய் உக்காரலாம் இப்போ. நன்றிப்பா. தேங்க்யூ. அப்புறம் லாங் பேக் இயர்ஸ் வென் த ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா வாஸ் ஸ்டார்டட் டு மேக் அப்பிலிருந்து இதுவரை சினிமா எடுத்து வளர்த்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிற லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் மற்றும் மற்றும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், செட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இன்னும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு என் மனமார்ந்த கோடி 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 நன்றிகள். இன்னும் அடுத்தடுத்து புது படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா புது படங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எல்லாமே வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். இந்த எதுக்கெல்லாம் ஆதரவாக காரணமாகிய நின்ற தெய்வ ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த கோடி 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 நன்றிகள். சந்தோஷத்தில் கலவரம் இந்த படத்தை திரையரங்கில் பார்க்கணும் என்று அன்புடன் வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அன்பின் துணை, அன்பின் ஆசீர்வாதம், அன்பின் ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை. அதுக்காக வி ஆர் வெயிட்டிங். இனி ரெண்டு வார்த்தைகள். இறைவனது நல்லாசியுடன் சினிமா எனும் கலை உலகம் என்னை ஈர்த்து ஆட்கொண்டு வானகமும் வையகமும் வாழ்த்த எல்லா நிலையும் யானடைய அனைத்தும் நிறைந்த எல்லோரது உள்ளம் பூரித்த ஆசி வேண்டி உங்கள் பாத கமலங்களில் நான் பணிகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி. ஆக்சுவலாக பேசணுன்னா ஒரு 3 பேரை பற்றி தான் என்னால் பேச முடியும். ஏன்னா அதில் ஒரு 3 பேர் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக பழகின ஆள்னா 3 பேர் தான். அவங்கள பற்றி தான் என்னால் பேச முடியும். ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் கிராந்தி சார். ஆப்வியஸாக வந்து ஒன் ஆஃப் த லீடிங் டைரக்டர்ஸாக இருக்க போகிறாருன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா
மண்ணுக்குள்ளே ஒரு 50 ஸ்கிரிப்ட் ஓட விட்டுட்டுருக்காரு. என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஸ்கிரிப்ட், 10 ஒன்லைன் கேட்டிருக்கேன். 10 எக்ஸைட்டிங் ஒன்லைன்ஸ். அதை அவர் அந்த 10 மேக் பண்ணுறதுக்கே அவர் வந்து அவ்வளோ பாடு பண்ணுவோம், ஏன்னா அந்தளவுக்கு ஒன்லைன்ஸ் எக்ஸைட்டிங்காக வச்சுருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைனுமே ரொம்ப பாசிட்டிவான எக்ஸைட்டிங்கான ஒன்லைன் தான். ஸோ 100% எனக்கு டவுட் கிடையாது, ஒரு லீடிங் டைரக்டராக தமிழ் சவுத் இந்தியாவில் காட்ஸ் கிரேஸ் கடவுள் ஆசீர்வாதத்தால் பாலிவுட் அளவு கூட அவர் போகலாம். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் இட் வில் ஹேப்பன் ஐம் ஷுர். அப்புறம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் இப்போதைக்கு, அப்புறம் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத நடிகரில் ஒருத்தராக இருக்க போகிறாரு, ருத்ரா ஆரா. ஏன்னா சும்மா வார்த்தைக்காக சொல்லலை, நான் அவர்கூட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். த வே ஹி அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன்ஸ், அவர் அந்த எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அந்த நுவான்சஸை எக்ஸிபிட் பண்ணுறது, அது வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது. நான் ரொம்ப நெருங்கி பழகினதுனால சொல்கிறேன். கரெக்ட், சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் போது, அந்த அவருக்கு இருக்கிற அந்த கேப்பபிலிட்டி எக்ஸிபிட் ஆகும்போது அவருக்கு கிடைக்க போகிற இடம் ரொம்ப பெருசாக இருக்கும் நிச்சயமாக. என்னெல்லாம் எல்லாரையோட இந்த டீமில் எல்லாரையோட பெரிய இடத்துல இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ திங்க் ஸோ, நாட் ஐ திங்க் ஸோ, ஐ எம் ஷுர் ஹீ இஸ் த ஒன் மேன். தீஸ் ஆர் நாட் வேர்ட்ஸ். ஏன்னா நான் வந்து மூணு பேர் பற்றி மட்டும் தான் பேச போகிறேன்னு சொன்னேன், ஏன்னா மூணு பேர் பற்றி நல்லா தெரிஞ்சதுனால சொன்னேன். ஸோ இன்னும் நிறைய சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரை பற்றி, பட் இன்னும் நிறைய படங்கள் வரப்போது நிறைய சான்சஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன், அதனால் விட்டு வச்சுருக்கேன், பேசிக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு. அப்புறம் சிவநாக், அவருக்கு எங்கேருந்து மியூசிக் வருதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட பார்க்குறதுக்கே அவர் மியூசிக் டைரக்ட் மட்டும் இருக்க மாட்டார். ஆக்சுவலாக அது லுக் இஸ் நாட் அ மேட்டர், பட் அவர் கூட பழகினீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க அவர் மியூசிக் டைரக்டர், சீரியஸாக. பட் இவர் எங்கே அந்த டியூன்ஸ் கொண்டு வர்றாருன்னு அது எல்லா மியூசிக் டைரக்டர்க்கும் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ப்ராபப்ளி இவருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸ் அவர் எங்கன்னு சொல்ல மாட்டார். நிறைய எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் காட் ஒரு சோர்ஸாக இருப்பாங்க, இல்லை த வே ஹி எக்ஸிபிட், அவங்க லிவிங் நேச்சர் ஒரு சோர்ஸாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு எங்கே சோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் த டியூன்ஸ், இந்த சாங், இந்த படத்தில் உள்ள சாங்ஸ், அத்தனை சாங்ஸுமே எல்லாருக்குமே பிடிக்கும் நிச்சயமாக. இது தீஸ் ஆர் ஆல் நாட் வேர்ட்ஸ், பிகாஸ் அந்த டியூன்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரு ஒரு சாங் ஃபேவரட்டாக இருக்க போகுது, அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து கபிலன் சார் எழுதின காலகாலமும், மணியம்புதன் சார் எழுதின கல்லோடும் புல்லோடும் சாங். ரெண்டு சாங்கும் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் இந்த ஆல்பத்தில். ஸோ எல்லாருக்குமே அதே மாதிரி இந்த சாங்ஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஒரு சாங், பர்டிகுலர்லி ஒரு ஒரு சாங் ஃபேவரட் சாங்ஸாக கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இதுக்கப்புறம் பேசணும்னு நான் நினைக்கிறது பாக்யராஜ் சார் பற்றி தான், பட் எனக்கு பேசுகிறதுக்கு வயசோ தகுதியோ பெருசாக இல்லாததுனால அவருக்கு நான் வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பேசுகிறதுக்கான ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டு நான் அவரை பற்றி பேசணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். அண்டு எனக்கு மற்ற டீம் மெம்பர்ஸ் பற்றி சொல்லணுன்னா, நான் கொஞ்சம் பழகியிருக்கேன். எல்லாருமே வந்து இந்த ஒரு படத்துக்காக கிட்டத்தட்ட நாலு வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷம், இந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா 5 வருஷம் 6 வருஷம் இந்த ஒரு படத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு உழண்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு படம் தான் அவங்க எல்லாருக்கும் லைஃப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பொழுதும் தடுமாற்றமாக தான் இருக்கும். கிராந்தி சாருக்கும் இது தடுமாற்றமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த வே ஆஃப் ஆக்டிங், த வே ஆஃப் டிரெக்ஷன், இது எல்லாமே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும், அது எல்லாருக்கும் உண்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் இட்ஸ் எ கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்லாக் ஆகும், அதில் அதை நம்ம தவிர்த்துட்டு இந்த படத்தை நம்ம வரவேற்கணும். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப நேர்வையாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படங்களில் தடுமாற்றங்கள், இந்த படத்தில் நிச்சயமாக சில தடுமாற்றங்கள் இருக்குது, பட் அதை நம்ம தவிர்க்கிறதுக்கான தகுதி இந்த மனுஷங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சக்ஸஸ்க்கான பீப்புள்ஸ். ஸோ அதுக்காகவே நம்ம இந்த படத்தை வரவேற்கணும், நிச்சயமாக வரவேற்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் இல்லாததுனால ஏதோ பேசியிருக்கேன், தப்பாக பேசியிருந்தா, தப்பான வார்த்தைகள் ஏதாவது நான் பிரயோகப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. பட் எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ, கிராந்தி பிரசாத் சார் அண்ட் ருத்ரா ஆரா அண்ட் ஹோல் த டீம். ஐ எம் விஷிங் சந்தோஷத்தில் கலவரம் டீம் ஃபார் த வெரி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சந்தோஷத்தில் கலவரம், இந்த படத்துக்காக ஒரு 4 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 4 இயர்ஸ் பேக் கிராந்தி பிரசாத் வந்து மீட் பண்ணியிருக்காரு, ஒரு டீ கடையில் தான் மீட் பண்ணோம். நான் ஒரு படம் பண்ண போகிறேன்,
எனக்கு நடிகர்கள் தேவை, கொஞ்சம் ஆடிஷன் பண்ணலாம், டீ கடையில் ஆடிஷன் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு சீன் சொல்லியிருக்காரு, அங்கே நடிச்சிருக்கேன், ஃப்யூச்சரில் நான் என்றைக்கு படம் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட் படத்தில் உங்கள் லீட் ரோலை வச்சு நான் பண்ணுறேன்னுக்கே வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே என் கூட நடித்தவங்க மற்ற ஆரியன், ஜெய் ஜெகநாத், மற்றவர்கள் எல்லாருக்கும் 7-10 இயர்ஸ் பேக்காகவே அவங்களுக்கும் வாக்கு கொடுத்துருக்காங்க. நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ எல்லாரையும் தேடிட்டு வந்து அவரே கூப்பிட்டு இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிக்க வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிவிலையும் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி மேடல் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு காந்த் பிரசாத் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல சொன்னோம்னா இன்றைக்கி ஈஸியாக வந்துடலாம் இந்த பொசிஷனுக்கு அப்படின்னு நினச்சி 10 இயர்ஸ் பேக் பேக் தூக்கிட்டு ஹைதராபாத் போனேன். எவ்வளவோ கஷ்டங்கள், அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துட்டு எனக்காக அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் தாங்கினேன் தாண்டி இன்றைக்கி நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். அது என்னோட வெட்டு கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவோட வெட்டு தான். கிராந்தி, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆஃபர். 100% வேறு படத்தை பார்த்து எதுவும் சொல்ல விரும்பலை, மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கும் டெம்பிள். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் தான், எல்லாம் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணும். மற்றவங்களை பற்றி நான் சொல்லாமே தவிர்த்து விட்டிருந்தாலும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா யாரை பற்றியும் இப்போ எனக்கு சொல்ல விரும்பலை, வார்த்தைகளையும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் கௌதமி. முதல்ல சொல்லிடுவேன், எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஏதாவது தப்பு பேசுனா மன்னிச்சிடுங்க. ஐ வுட் லைக் டு வெல்கம் ஒன் அண்ட் ஆல் அண்ட் பாக்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். After this, I would like to thank Kranti sir so much for giving me this opportunity. Thank you, sir. As the subtitle tells, it is a fight between positive and negative. Other main element in the movie is spirituality. Spirituality is one of my favorite topic in my life also. ரொம்ப நல்லாவே காமெடிச்சிக்க. They have shown very good in the movie. And enoda character pathi solanona kalai, enoda character pera kalai, romba soft ana ponnu, oru anada ponnu, settled ana character. Okay, I would like to talk more, but tamil avula theriyadilla, enna solradhu, I'm not able to understand. Okay. இன்னைக்கு சாங் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. எண்ட் ஆஃப் எவ்ரி திங் வி நீட் யுவர் பிளெஸிங் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் பிளெஸ் அஸ், சப்போர்ட் அஸ், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சாருக்கு வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேர் ஜெய் ஜெகநாத். இந்த படத்தில் நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல் படம் தமிழ் நடித்ததுக்கு பெரியமாய் இருக்கும். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டுக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இதில் நடித்து எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும். இந்த நடித்த எல்லாமே புது முகம் தானே. எங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு டைரக்டர் காந்தி பிரசாத் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு மொத்தம் 5 பாட்டு இருக்கும், எல்லாமே சூப்பர் இருக்கும். இவ்வளவு நல்லா மியூசிக் கொடுத்ததுக்கு மியூசிக் டைரக்டர் சிவநாத் சாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர் திம்மாரெடி சாருக்கும் ரொம்ப நன்றி. சந்தோஷித்தல் கலவரம் படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் சூப்பராக வந்திருக்கா.
நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டருக்கு போகிறோம், போயிட்டு படத்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. இந்த படத்தில் நான் அந்த காமெடி, சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், லவ் சப்ஜெக்ட், அரர் இந்த சாய்ஸ் கொடுத்தீங்க டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். காந்தி பிரசாத் சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பாக்ரா சாருக்கும், ரெட்டி சாருக்கும், எல்லா ஃபேமிலிஸ்க்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கும், வெல் விஷர்ஸ்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கல்யாண். இது என்னோட முதல் தமிழ் சினிமா. இந்த சினிமா வாய்ப்பு கொடுத்த இந்த மூவிக்கு ப்ரொடியூசர், இந்த மூவி ப்ரொடியூசரான என் பெரியப்பா விசி திம்மாரெட்டி அவர்களுக்கும் நன்றி. இந்த படம் ஆரம்பத்திலிருந்து முடிந்த வரைக்கும் இந்த சினிமா ஜெர்னியில் ரொம்ப கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். சினிமா இண்டஸ்ட்ரி மேலே இருந்த பேஷன்னால நம்மளை எல்லாமும் இங்கே இருக்கேன். ஸோ வி ஆர் ப்ரௌட்லி ப்ரெசென்டிங் அவர் ஆடியோ லான்ச் பிகாஸ் ஆஃப் திம்மாரெட்டி பெரியப்பா. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ திம்மாரெட்டி சார் ஃபார் எவ்ரி திங். இன்று அவர் பிஸி இருந்தானா வருவில்லை. இந்த சினிமா நாங்கள் எல்லாமே வாட் வி எக்ஸ்பெக்டட், இட் ஹாஸ் கேம் வெரி வெல். ஆக்சுவலி த மெயின் ரீசன் இஸ் கிராந்தி பிரசாத் சார். We didn't expected this output from you, and we are blessed. Actually, I am blessed to do a movie with him, and definitely sir, definitely this will be a blockbuster in your career because of only your hard work and passion towards the cinema. That's it. Today's hero Shivanag sir, என்ன சொல்லலாம், இஸ் வெரி டேலண்டட் மியூசிக் டைரக்டர். ஐ நெவர் சீன் லைக் எ ஜெம் பர்சன். சீரியஸ்லி எப்போவுமே சிரிக்கி ஈ லாப்ஸ் எவ்ரி டைம். வென் எவர் ஐ கால் இம் சார், சார் செப்பன் சார், சார் சார் ஹேம் இட் டெஃபினெட்லி ஜெம் ஆஃப் எ பர்சன். அண்ட் ஐ திங்க் திஸ் ஆல்பம் வில் பி வெரி வெரி பிக் ஹிட் சார். Sorry, confused. என்னோட நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் ஆஃப் யூ பீப்பிள் யுவர் சப்போர்ட் இன் அ ஷூட்டிங் செட் ஐ டிட் ஏ மூவி வித் கம்ஃபர்டபுள் லெவல். தேங்க்யூ ஆல். எல்லாரும் மூவி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிச்ச படம் பண்ணிட்டுருக்கோம் என்ற எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஆல். அண்ட் தேங்க்யூ, ஆக்சுவலி ஐ நீட் டு சே தேங்க்யூ ஃபார் ரோஜா. ஷி டிட் வெரி வெல் ஜாப் இன் காஸ்ட்யூம் அண்ட் ஆல். அண்ட் கிராந்தி சார் எடிட்டர். அண்ட் சீன் ஒன் ஸ்டில் வி ஹேட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் வி டன் 60 டேஸ் ஆஃப் ஷூட்டிங். அண்ட் ரொம்ப ஜனங்க இருக்கு. அண்ட் கிராந்தி சார் ஃபேமிலி, I need to thank them all because last 4 years I am seeing very immense support to the team, all our team, not only for the Kranthi processor, enukku ellarkum complete ana oru support pannitirukanga. Thank you ellarkum. Thank you irukka ellarkum vanakkam. I won't take that long, so don't worry. En per Shivani, I am from Bangalore. And the first thing I would like to say is modala vaati tamil pesirukke, so tappa senda daiva senda daivittu manichinga. I am trying my best to talk in tamil. Santoshathil kalavaram, one line about the movie. It is a fight between negative and positive. In the movie le ellame irukke, every emotion, like any other movie, every movies will have the same thing. So this movie also has the same thing, but one very special thing about Santoshathil Kalavaram is it is not only horror or thriller, love, you know, not only this, it is
spiritual and it is philosophical. Santoshathil Kalavaram promotes one thing, that we have God in ourselves, just not in stones or just not in anything else. We also have God in ourselves. Anyways, I think that's it about the movie. But coming back for today's point, audio launch, Shivnak sir, thank you actually for giving us a beautiful song. And you don't actually look like one. You know, it's very difficult to believe that you're the music director. And I would like to thank Kranti Prasad sir, of course. Everyone has spoken about you, so nothing, I don't have to mention everything again and again. But thank you, you know, thanks a lot. And I would also like to thank all my co-artists. You know, it was a rough patch. Sometimes, you know, we were in a very good rapport. Sometimes there were misunderstandings, but we've come across everything. And today we are standing here as one team, waiting for our success. And I would also like to thank the producer, Timar Reddy sir, without whom I think this wouldn't have been possible. So yeah, thank you. Thanks a lot. And talking about my character in the movie, in a character named Suji Subramanyam, very bubbly girl, easygoing, and camera lover, a big camera lover. And of course, I would love to thank, a special thanks to Naidu for getting hit by me and getting, you know, scolded by me in the movie, my character. And he was very supportive for me, and especially Gautami also. So thank you. Thanks a lot, everyone. And please support Pandanga. Thank you. Vanakkam, Chennai. என் பேர் நிரந்த். ஐம் பேசிக்கலி ஃப்ரம் பெங்களூர். இப்போது 6 மாதம் ஆகிடுச்சு தமிழ் கற்றுக்குன்னு. கற்றுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப இருக்கு. என்னாமே தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே, மன்னிச்சிடுங்க. சந்தோஷத்தில் கலவரம். ஒரு பேசுகிறமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் நான் டப்பிங் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராப்ளம். பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக ஃபுல்லாக தமிழ் கற்றுக்கிறது நான் தான் டப்பிங் பண்ணுவேன். அதான் என்னோட எய்மு. சந்தோஷத்தில் கலவரம் இந்த படம்ல பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அது டைரக்டர் கிராந்தி பிரசாத். படத்துக்கு உயிர் கொடுத்துட்றாங்க. ரொம்ப நன்றி சார், இந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் லவ் இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, அதெல்லாம் காமன் தான். அதை விட்டு பசி இருக்குது, ஃபிலாசபி இருக்குது, பயம் இருக்குது, நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கேரக்டர் வந்து ஃபிலாசபிக்கல் கேரக்டர், ஒரு யோகி மாதிரி கேரக்டர். ரொம்ப அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி டு சப்போர்ட்டிங் மீ, மை க்ரூ மெம்பர்ஸ், மை கோ ஆர்டிஸ்ட், ஆல் டெக்னீஷியன்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஹீரோ மியூசிக் டைரக்டர் சிவ்நாக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ சிவ்நாக். நாங்கள் இங்கே வந்து தமிழ் கற்றுக்குன்னு இங்கே பேசுகிறது, அது ஒரு லாங்குவேஜுக்கு கொடுக்கறது ரெஸ்பெக்ட். நம்ம எல்லாருமே ஒன்று தான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணாத இப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நம்ம விஷால் சாருக்கு ரொம்ப நன்றி, சந்திரசேகர் சார், ரஞ்சித் சார், பாக்யராஜ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் அபேக்ஷா பாஞ்சால். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு சின்ன வயசுத்திலும் தமிழ் படங்கள்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னோட குரு கிராந்தி பிரசாத் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுப்பேன். அப்படியே ப்ரொடியூசர் சருக்கு கூட ரொம்ப நன்றி. நம்ம சந்தோஷத்தில் கலவரம் படம் எல்லாரும் பார்த்து நம்ம டீமுக்கு பிளேஸ் பண்ணிங்க. And special thanks பாக்யராஜ் சார், thank you for coming. உங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. Sorry for தமிழ் லாங்குவேஜ் ப்ராப்ளம், பட் ஐ வில் ட்ரை. அண்ட் கோ ஆர்டிஸ்ட், கேமராமேன், மேக்கப் மேன், லைட் மேன்,
అందరూ మీన్స్ ఎల్లారూ థ్యాంక్ యూ సో మచ్ బిగ్ సపోర్ట్ అండ్ సంతోషి తిల్ కలవరం రియలీ బ్యూటిఫుల్ ప్రొజెక్ట్ హారర్ మూవీ లవ్ ఫ్రెండ్షిప్ అండ్ ఆధ్యాత్మిక్ సీరియస్లీ బ్యూటిఫుల్ ప్రొజెక్ట్ నా క్యారెక్టర్ సోనం కొంచెం మార్వాడి క్యారెక్టర్ ఫన్నీ సో థ్యాంక్ యూ సార్ సో థ్యాంక్ యూ క్రాంతి సార్ అండ్ సబ్కో గౌతమి శివాని సౌజన్య స్పెషలీ థ్యాంక్స్ జగన్ కి ఎక్ ఫస్ట్ టైమ్ ఎక్ హ్యాండికామ్ క్యారెక్టర్ మూవీ మే హీరో కియా సో ఇసిలియే జగన్ రియలీ ప్రౌడ్ ఆఫ్ యూ అండ్ థ్యాంక్ యూ ఫార్ చాలా సపోర్ట్ రుంబా సపోర్ట్ అండ్ నీరాంత్ నాయుడు ప్రవీణ్ కళ్యాణ్ అందరూ మీన్స్ ఎల్లరూ సీరియస్లీ థ్యాంక్ యూ సో మచ్ బ్యూటిఫుల్ సపోర్ట్ అండ్ థ్యాంక్ యూ ఆల్ థ్యాంక్ యూ எல்லாருக்கும் வணக்கம் மீடிய பத்திரிகைக்காரங்க அப்புறம் முக்கியமாக பாக்யராஜ் சார் உங்களெலாம் பார்க்குறது ரொம்ப வணக்கம் சார் என் பேர் வந்து அலெக்ஸு நான் இந்த படத்தில் வந்து ரமணான்னு ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன் படத்தோட பேர் சந்தோஷத்தில் கலவரம் உண்மையிலே வந்து சந்தோஷத்தில் கலவரம் தான் படம் சந்தோஷத்தில் கலவரம் படம் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க சிவநாக் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப மியூசிக் பயன் மாதிரி கரெக்டாக இருக்குது ஏன்னா இதை டப்பிங் தியேட்டரில் நான் உள்ளே போயிருந்தேன் கையில் காப்பி கப் இருந்துச்சு உள்ளே போனோன்னா ப்ரசாஸ் ஆன் பண்ணிட்டார் தமல் டுமில்னா நான் பயந்துட்டேன் காப்பியெல்லாம் கீழே ஊற்றிச்சு சார் என்ன சார் அப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குது அலெக்ஸ்ன்னு கேட்டார் இல்லை சார் நான் உண்மையிலே பயந்துட்டேன் ஏன்னா உன்னை பார்த்தெல்லாம் பயப்படுறாங்க நீ இல்லை சார் நான் உள்ளே திரும்பி போனால் தியேட்டர் மாதிரி இருட்டாக இருந்துச்சு நான் பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு அந்தளவுக்கு மியூசிக்கு இந்த படத்தில் வந்து 5 மெம்பர்ஸ் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு கேரக்டர் ஃபைவ் மெம்பர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆரியன் பண்ணியிருக்காரு என்னோடய கேரக்டர்னா ரமணான் இது காமெடி கலந்த ஒரு கேரக்டர் இது நல்ல ஒரு என்னை பார்த்த உடனே சினிமாலெல்லாம் ஒரு மாதிரி இன்னும் பார்த்த பயமாகவும் இருக்கும் சிரிப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கேரக்டர் இது இந்த கேரக்டர் வந்து பிரசாத் சார் வந்து புக் பண்ணும்போது இல்லை அலெக்ஸ் நீங்கள் இந்த பண்ணுங்கள் இந்த கேரக்டர்னு இல்லை சார் என்ன சார் சின்ன சின்ன வில்லன் கேரக்டர்லாம் பண்ணிட்டுக்கிறேன் என்னை போய்ட்டு நீங்கள் காமெடி கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி இல்லை அலெக்ஸ் உங்களுக்குள்ளே அந்த திறமை இருக்குது அதை நான் வெளியே எடுக்கிறேன் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் எனக்கு சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் இல்லை நீங்கள் வாங்க பண்ணுங்கன்னு கேரக்டர் கொடுத்தாரு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஒரு சாங்கில் நான் இருக்கேன் ரொம்ப பிரசாத் சாரை பற்றி சொல்லணுன்னாக்கா இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அங்கே எந்த யார் ஆகட்டும் ஆர்டிஸ்ட்டுங்க எதனா முன்னாடி பண்ணால் அவரே வந்து சொல்லிக் கொடுப்பார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒன்றுக்கும் அவர் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டார் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் முன்னாடி அவர் போய் நின்றுடுவார் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி வருவார் அலெக்ஸ் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லா கேரக்டருக்கும் வந்து அவரே முன்னாடி பண்ணி கொடுப்பாரு அதில் வந்து பிரசாத் சாருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு லாஸ்ட்டில் ஸ்பெஷல் வணக்கம் அடிக்கணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில் அடிக்கிறேன் அப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் வந்து உண்மையில் நாங்கள் ஒரு 30-35 நாள் அந்த வீட்டில் ஷூட் பண்ணோம் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு டெக்னீஷியன் ஆகட்டும் இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் மற்றபடி சாப்பாடு விஷயமாகட்டும் மற்றபடி சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பண்ணார் அவர் அவரை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லிட்டே போகலாம் பட் கொஞ்சம் நேரம் தான் அவகாசம் கொடுத்துக்கிறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பேசணும் சந்தோஷத்தில் கலவரம் படம் எல்லாம் தியேட்டருக்கு போய் பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும் தியேட்டருக்கே போய் பாருங்கள் முக்கியமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர்லேயும் 100 நாளுக்கு மேலே ஓடணும்னு நான் எல்லாம் வரல இறைவனை வேண்டிக்கிறேன் எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் தப்பாக இருந்தால் பேசுனா மன்னிச்சிருங்க ஆல் தி பெஸ்ட் பிரசாத் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் அளிக்கிறேன் காந்தி சார் ஒரு நாள் என் ஸ்டுடியோக்கு வந்தாங்க வந்து டெமோஸ் எல்லாம் கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ வெரி மச் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் தெம்மாரெட்டி சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எது வேணாலும் எனக்கு கொடுத்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தெம்மாரெட்டி சார் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கிருந்தாலும் சார் வரல இன்றைக்கி நெக்ஸ்ட்டு கபிலன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பார்த்து நீங்கள் மியூசிக் டைரக்டர்னு கேட்டிருக்காங்க ஜஸ்ட்டு இல்லை சார் டியூன் கேளுங்க அதுக்கப்புறம் எழுதுங்க சார் ப்ளீஸ் சார் நீங்கள் எழுதுனா ராசியாக இருக்கும் எனக்கு ரொம்ப டெஃபினெட்லி ஹிட் ஆகிடும் தெகிடி மூவி பார்த்து ரொம்ப பிடிச்சிது சார் உங்கள் மெலோடி அந்த மெலோடி மாதிரி எனக்கு ஒரு மெலோடி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கப்புறம் எழுதி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுத்துருக்காங்க காலா காலா சாங்கு அண்டு ஏஜே பிரியன் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் ஒரு நாள் வந்து இந்த சூரியன் ஒரு டைலாக் போடணும்னு சொன்னால் அது போட்டி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அண்டு மணியமுதன்
என்னை மியூசிக்கு உயிரே கொடுத்துருக்காங்க மணியமந்தன், கொல்லோடும் புல்லோடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வரல மணியமந்தன். அண்டு அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் சிங்கர்ஸ் பற்றி சொன்னவனு உயிர் கொடுத்தே பாடினாங்க. உன்னிகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு, சாங் எல்லாம் பிடிச்சி ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாம் சின்மய், அபாய் ஜோதி போக்கர், நிவாஸ் சத்யபிரகாஷ் அந்த எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப பாடும்போது சில பேர் கோபம் வந்துச்சு, ஆனாலும் கூட நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனை வாட்டி பாடி வைக்கிறீங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சார், தேங்க்யூ எல்லா சிங்கர்ஸ்க்கு. அண்ட் எனக்கு என் மாஸ்டர் ஃபஸ்ட்டு மாஸ்டர் மச்சிலப்பட்டினம் காந்தி பாபு சார் என் கீபோர்டு மாஸ்டர். அடுத்தது வந்து சந்திரமோகன் சார் ஆழவார்பேட்டை, என்னை வெஸ்டர்னில் ரொம்ப ரொம்ப தீரி எல்லாம் எழுதி கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த குரு வந்து என் இண்டஸ்ட்ரிக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் வந்து ஃப்ளூட்டிஷ் கிரண் சார் மூலியமாக எனக்கு இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சிச்சு. அவர் தான் எனக்கு இந்த படத்தில் ஃப்ளூட்டெல்லாம் வாசிக்கிறாங்க, உயிரை கொடுத்தே ஃப்ளூட்டை வாசிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் கிரண் சார், வாழ்க்கையில் மறக்க முடியாது உங்கள் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச் சார். அண்டு ருத்ரா ஆரா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, இது மீட் பண்ணணும் அது மீட் பண்ணணும், ஆர்ஆரில் இது ஜாஸ்தி ஆயிடுச்சு இது கம்மி ஆயிடுச்சு இங்கே சேஞ்சஸ் இருக்கணும் எல்லாம் பண்ணி அதை சொல்லி ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ருத்ராரா இல்லைன்னு இந்த படம் நான் பண்ண முடியாது. தேங்க்யூ. அப்படியெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, அதனால் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, உங்களை போல் கையில் டேலண்ட் இருக்கிறனால தான் எவ்வளோ இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் அவர் மூவி. தேங்க்யூ. அண்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பிரதீப் சார், அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, குழந்தை மாதிரியே பார்த்துக்கிட்டேன்னு. எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரொடியூசர் மௌந்தோஷ் பிரதீப் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும், அவங்க இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இல்லை. அது ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க, என் அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க, ஆனால் என் அப்பா மட்டும் லேட்டாக வந்திருக்காங்க. இன்றைக்கி தேங்க்யூ அப்பா, என் ஸ்பீச்சுக்கு பார்க்குறீங்க ஸ்பீச்சான பார்க்குறீங்க, தேங்க்யூ வெரி மச். அவர் தான் என் ஃபஸ்ட்டு குரு, எனக்கு கிளார்னெட் சாக்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க, சின்ன வயசில் அந்த மியூசிக்கு பிடிக்கும். அவரோ கிளார்னெட் அவர் சவுண்டிங் கேட்டு எந்த அளவுக்கு மியூசிக் பண்ண முடியுது. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வாட்டி என் டைரக்டர் காந்தி பிரதாஸ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அவர் இந்த வாய்ப்பு பிடிக்கலன்னு இந்த வாழ்க்கையிலே. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எல்லாருக்கும், நீங்கள் சப்போர்ட் வேணும். பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாமே உயிர் கொடுத்தே பண்ணியிருக்கேன், என் தலைவலி வராமல் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக அழகாக சாங்ஸ் கேட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் கேட்டி. காலக்காலம் காதல் காலம் வாசல் யாவும் வர்ணங்களும் நான்கு கண்ணில் காதல் பாலம் மின்னல் போடும் மேடத்தாளம். ஸ்டேஜ் மேலே அமர்ந்திருக்கும் பெரிய டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் திரு பாக்ராஸ் அவர்களுக்கு நன்றி வணக்கம். என்னை பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் சென்னை வந்து 40 வருஷம் ஆச்சு. நான் முதல் டைரக்ட் பண்ண படம் தமிழ் படம் தான், அது ஃப்ளாப் ஆன உடனே ஹைதராபாத் போய் அங்கேருந்து ஒரு 5-6 படம் பண்ணோம். இப்போ இங்கே எதுக்கு எனக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் என்னை கிராந்தி பிரசாத் அண்ட் நாயுடு சிவன்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இவங்க எவ்வளோ நல்லவங்கிறத இவங்கள இந்த பழக்கத்தை நான் தெரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ வந்து 40 வருஷமாக சென்னையில் இருந்தாலும் டைரக்ஷன் சைடு இல்லைன்னா கூட இந்த டப்பிங் சைடு வந்து 40 வருஷமாக சினிமா ஃபீல்டே இருக்கேன். முதல் படம் பண்ணும்போது எல்லோருக்கும் சில ப்ராப்ளங்கள் வரதான் செய்யும், பட் அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. நான் கிராந்தி பிரசாதுக்கு நாயுடு சாருக்கு சிவனாக்கு இதுதான் சொல்லிட்டுருக்கேன், டெஃபினட்டாக எங்கள் விட்டு அடைவாங்க. ஏன்னா ரொம்ப உயிர் கொடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. நான் 2 வாட்டி இந்த படம் பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன்.
டைட்டிலே சந்தோஷத்தில் கலவரம், சந்தோஷத்திலே கொஞ்சம் கலவரம் கூட வருது. அதில் முதல்ல கலவரம் தான் வந்தது, ஏன்னா நான் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுப்போம் டெஃப் அதுக்காக இதுக்கு இன்னைக்கு அப்புறம் டெஃபினட்டாக சந்தோஷம்தான் இவங்களுக்கு. அதனால் இந்த படம் மிக மிக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான இது. இந்த படம் வெற்றி அடைஞ்சு இந்த டெக்னீஷியன்ஸுக்கு, இந்த ஆர்டிஸ்டுக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும், பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதே அந்த இறைவன் வேண்டிக்கிறேனா. வேறு இன்றைக்கி ஹீரோவான நம்ம சிவநாயகர் சார் பாடல் நம்ம எல்லாம் பார்த்தோம் கேட்டோம், எப்படி இருந்ததே எல்லாருக்கும் உங்களை தெரிஞ்சு வச்சு. அதனால் இந்த படத்தை ஃபோன்லேயோ திருட்டு தான் நம்ம சிடிஸ்லேயோ பார்க்காம டைரெக்டாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், இவங்க பெரிய லெவலுக்கு வரணும்னு வாழ்த்துங்க. உங்களை வாழ்த்துக்கள் தான் இவங்களுக்கு நல்லா இது செய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் படம் 2 வாட்டி எதுக்கு பார்த்தேன்னா, இந்த படம் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தோடு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பெருசாக என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. 10 ஆண்டில் டெஃபினட்டாக செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் பேசிக்கலி ஃப்ரம் அசாம், ஸ்டே இன் மும்பை, கேம் டு பெங்களூர் ஆஃப்டர் ஐ மெட் வித் கிராந்தி இன் பெல்லாரி, நவ் ஐம் இன் சென்னை. So it is a very long transition going on. About this film, actually, it's a miracle actually. We met in a, you know, big cave. And I talked to Mr. Kranti about this movie. He made such a wonderful movie. And sometime around past 2 years back, he told me that something's happened with the movie. This movie is stuck somewhere else. So I immediately tell him, don't worry, just go forward and do your work. You know, definitely you will get the success. And I don't know, it's a miracle today. I can't control my emotions here, but I'm very much fortunate about how he excellently made the movie. And thank you very much for Bhagiraj sir. He entertained a lot. And what to say about, I watched two movies. One is Raja Babu, I'm correct, and one is Beta. Yeah. it's really mesmerizing for me. Thank you for Vishal sir who promote us for First Look, and Chandrasekhar sir for and Ranjit sir, and thank you very much. Just I pray to all, just watch the movie, and music is awesome. Just, you know, what to say, sometimes it's happened, your words is very limited, your emotions is very high, so I'm not able to utter the words, but I'm very much, I am controlling my emotions here, but Kranti is a very, very talented actor, and one day, he will make a mark in Tamil industry, in Bollywood also. Thank you very much. Thank you, thank you so much. சார் ரொம்ப லெஜெண்டரி டைரக்டர், அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வயசு கிடையாது, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் வீட்டுக்கு போ ஃபஸ்ட் டே அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு இது இருந்தது, சார் எப்படி ரிசீவ் பண்ணுவார் அவர். நான் நினச்சா ஒரு ஒரே ஒன் சாங் கேட்பார், நான் எல்லா சாங் கேட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். ரொம்ப நன்றி சார். அண்ட் ஓகே, ஸோ மீடியா, ஆக்சுவலி நான் கூட மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹைதராபாத்தில். ஸோ எல்லா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம், அண்ட் தமிழ் மக்களுக்கு, மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் ராஜசேகர் ரெட்டி சார் எல்லோருக்கும், அண்ட் என் ஃபேமிலி, அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சந்தோஷத்தில் கலரம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்படி ஐ மீன்ஸ் யூனோ க்ளோ ஒரு இந்த மேடையில் வந்து நிற்கும்போது
நிறைய ஸ்டோரி இருக்குது. ஒரு படம் எடுக்கலாம், டூ 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 ஃபிலிம்ஸ் எடுக்கலாம், அவ்வளோ ஸ்டோரி இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே வந்து எல்லோரும் கேட்டேன் எனக்கு வை தமிழ் அங்கே போயிட்டு லாங்குவேஜ் வராது, சப்போர்ட் இல்லை, ஸோ என் தமிழ் சாய்ஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன் எமோஷன்ஸ்க்கு லாங்குவேஜ் கிடையாது, எமோஷன்ஸ்க்கு லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ஐ லவ் தமிழ், எனக்கு தெரியாது ரொம்ப பிடிக்கும் தமிழ், ரொம்ப 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 பிடிக்கும் தமிழ். ஸோ அதனால் இங்கே வந்து நான் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நான் படம் பண்ணேன். ஸோ அங்கிள் திம்மாரெட்டி அங்கிள், ஸோ அவருக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன், அவருக்கு ஒரே இதில் அவர் சப்போர்ட் பண்ணார். அவரும் நான் சேர்ந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப அவர் வரல ஆக்சுவலி, தேங்க்யூ அங்கிள். ஸோ புகா டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப ராஜகிருஷ்ணன் சார் இருக்கலாம், அவர் வந்து 5.1 ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து, அவருக்காக நான் 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்படி அருண் வர்மா சார் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் கொச்சின், அவர் கூட ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பிகாஸ் அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தில் கலரம் படம் வந்து ரொம்ப அவருக்கு லைக் ஆகிடுச்சு படம். ஸோ அதனால் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக, இண்டஸ்ட்ரியில் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஹீரோ ஷிவ்நாக், ஷிவ்நாக் நான் வந்து ஆஃபீஸ் போனேன் ஒரு நாள், நான் நினச்சேன் யார் ஆஃபீஸ் ஓகே தப்பாக எடுத்துக்காண்ட யாரோ ஆஃபீஸ் பண்ண அந்த மாதிரி பாய் நினச்சேன். ஒரு டெமோ நான் ருத்ரா கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் இவர் தான், ஷாக் ஆகிட்டேன் நான். ஸோ நான் இது பண்ண வரல, ஆனால் அவர் வெரி சிம்பிளாக 3/4 வச்சு வெரி சிம்பிளாக இருக்காரு. ஆனால் ஒரு டெமோ கேட்டு ஆக்சுவலி அது பிஃபோர் வந்து நான் ஐ சர்ச் மோர் தென் 7 to 8 மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஒரு நாள் அதே ஒரு டெமோ கேட்டாக்கு, ஸோ உடனே நான் சொன்னேன் ஷிவ்நாக் இவர் தான் மியூசிக் டைரக்டர் மை மூவி, பிகாஸ் அவ்வளோ டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட. ஸோ பிகாஸ் இப்போது இன்றைக்கி வந்து நான் ஹீரோ கிடையாது, யார் இல்லை அவர் தான் ஹீரோ. பிகாஸ் ஆடியோ லான்ச் என் பற்றி என் படம் பற்றி நான் நிறைய சொல்ல மாட்டேன் ஜஸ்ட். ஸோ அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு எல்லா கம்பெனிஸ் ஆடியோ கம்பெனிஸ் ப்ளீஸ் அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ நியூ ஃபேஸஸ்க்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ இந்த படத்தில் எல்லா நடிச்சிருக்க எல்லா நம்ம நண்பர்கள், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸே ட்ரீட் பண்ணேன் நான், அங்கே எங்கே கஷ்டம் கொடுத்தேன். ஸோ அட்வென்ச்சர் தான் இருக்க மூவி. ஸோ உங்களுக்கு உண்மையிலே நல்லா பிடிக்கும் படம். ஸோ சாங் வந்து எங்கே வல்காரிட்டி இல்லை படத்தில் கூட, எந்த வல்காரிட்டி இல்லை சார் இந்த ஆல்பம். ஓகே ஸோ இந்த ஆல்பம் ஸோ ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தா மெஜிடேட்டர் ஷிவ்நாக்கு, ஸோ நன்றி. ஸோ ஓகே ப்ளீஸ் நெக்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகும்போது தமிழ் மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ போகுது ப்ளீஸ் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு பிடிச்ச ப்ரொமோஷன் பண்ணுங்கள், ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லோருக்கும், அனைவருக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். உண்மையிலே சில வார்த்தைகள் தான் பகிர முடியும், ஏன்னா டைம் அப்படி ஆகிப்போச்சு. மினிஸ்ட்ரிட்ட ப்ரோக்ராம் எனக்கு ஆள் வந்து ரெடியாக உட்காந்துருக்காங்க, 9:30 கரெக்டாக வந்துடுவீங்களான்னு சொல்லி கேட்டார் அப்படின்ட்டு. சந்தோஷத்தில் கலவரம் இந்த படக்குழுவினர பாராட்ட வந்திருக்கும் சீனியர் டைரக்டர் ராஜசேகர் ரெட்டி அவர்கள், அவர் முதல் கொண்டு இந்த டீம் சேர்ந்தவங்க எல்லோரும் மேடையில் உட்காண்ட்ருக்காங்க. அவங்கள வாழ்த்து வந்தவங்க நீங்கள் எல்லாம் மேடையில் முன்னால் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த ஜங்கிலி மியூசிக்காரங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க சார்பாக, ஏன்னா யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் இல்லையா, அந்த வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஹைதராபாத்லேருந்து நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அது எனக்கு பேர் தெரியல அந்த ஆர்ட்டு காந்த்ரிசாவா, எனக்கு வயலில் வரல பரவாயில்ல, அவ்வளோ அழகாக பண்ணார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல்ல ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். ரொம்ப சிறப்பாக பண்ணார், அது படத்தினுடைய தீம் வேறு அதில் எடுத்து வந்துட்டார் அவர்.
அந்த ஸ்பிரிச்சுவல்னெல்லாம் பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட அவர் அந்த ஆர்ட்டில் கட்டெடுத்து விட்டார். அப்புறம் ஆரியன் ஒருத்தர் பேசினார் ஹீரோ, அது எப்படி வார்த்தைகள் எங்கெல்லாம் தேடி பிடிச்சாருன்னு எனக்கே தெரியல. தமிழில் வித்தியாசமான வார்த்தைகள் ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தைகளெல்லாம் தேடி 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 அவ்வளோ தூரம் மைண்டில் ஏற்றி பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அப்படியே எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பேசும்போது முதல் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, டைரக்டர் தெலுங்கு, அப்புறம் கூட வந்த ருத்ரா நாயுடுங்கிற ருத்ரா அவரும் தெலுங்கு, மியூசிக் டைரக்டர் சிவானாக்கு இவரும் தெலுங்கு, எல்லோரும் சேர்ந்து தமிழ் படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இல்லை சார், ஒரு வைராக்கியமாக தமிழ் படம் பண்ணணுன்னு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். அப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா கர்நாடகா மகாராஷ்டிரா அது இதுன்ட்டு எல்லாமே செவன் லாங்குவேஜ். இவர் இத்தனை பேர்த்த எப்படி தேடி பிடிச்சி ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் எல்லாருமே என்னென்னா, இங்கே தமிழ் படம் பண்ணிக்கிறதுனால எப்படியாவது கஷ்டப்பட்டு தமிழை பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண முடியுமோ பண்ணிக்கின்னு எழுதி எழுதி, உண்மையிலே எங்களுக்கே தகராறு தாங்க தமிழில். என்னை வந்து கிராமட்டிக்கல் லாங்குவேஜில் பேசுனா நான் மாட்டேன்டுவேன். நான் எப்பவும் பேசுகிற மாதிரி இப்படி தான் பேச முடியுமோ ஒழிய பேர் அன்பார்ந்த அப்படின்லாம் ஆரம்பின்னு எனக்கு வராது. ஸோ அதனால் ரொம்ப சிறப்பான முறையில் வந்து எல்லாருமே அதை தமிழ் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய சமாச்சாரம். அதுக்காக வந்து எவ்வளோ மெனக்கெட்டுக்கிட்டே அவங்க வந்து எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேர்த்த வந்து அப்புறம் இன்னொன்று பெரிய ஷாக்காக நீங்கள் சொன்னாங்க, எனக்கு பொறாமையாகவும் இருந்தது. என்னென்னா, நம்ம கிராந்தி பிரசாத் அவர் வந்து 36 கதை வச்சுருக்காங்க, எங்கிட்டயே அவ்வளோ கதை இல்லையே. அது வேறு சொல்கிறீங்க சொந்தமாக. அப்போ நான்லாம் இப்படி சொந்தமாக எழுது இல்லையா, இதை அழுத்தி சொல்லும்போதே எங்கேயோ இருந்து சுட்டுட்டு வந்த மாதிரி, அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் அப்படின்ட்டு. இந்த டீமுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, என் டைரியில் ஃபஸ்ட் லைனை நான் எழுதி வச்சுருக்கிறேன், ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ஸ்டாப் சைன்ஸ், தே ஆர் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த நெவர் டூ லேட் டு லேர்ன் அப்படிங்கிறத அதை எழுதி வச்சுருக்கேன். கடைசி வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும், நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்தால் தான் சக்ஸஸ், அது இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. நான் 16 வயதுல ஷூட்டிங்க்கு இங்கேருந்து புறப்பட்டு போகிறோம், எனக்கும் ஃபஸ்ட்டு படம், எங்கள் டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம். போய் பெங்களூரில் இறங்கினோம், இறங்கி அங்கேருந்து அப்படியே மைசூர் காரில் போகணும்னு இறங்கி ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டோம், வந்தாங்க, எல்லாம் திரும்பி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டாங்க சென்னைக்கு. என்னென்ன இல்லை, ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் ஷெட்யூல் போகிறோம். ஒரு மாதத்துக்கு எதுவும் பிளான் பண்ணிக்கிட்டு போனால் போன வேகத்திலே திரும்பி எல்லாருமே வந்துட்டோம். அப்போ எங்கள் டைரக்டருக்கு எப்படி இருந்திருக்கும், இப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கு, நான் தான் ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன், இவெல்லாம் சேர்ந்த ராசி தான் அப்படியோ அப்படின்னு சொல்லி டைரக்டர் நினச்சிட்டேன் ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பயம், ஏன்னா முதல் ஒருத்த வந்து சேர்ந்துருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதே மாதிரி நான் சூர்யலா சித்திரங்கள் படம் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு இங்கிருந்து திரும்பி போகிறேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் பிரியாணி முட்டை ஏதோ பிரியாணி அது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு அப்படியே ஃபிட்ஸ் வந்து இதாகிட்டான். இப்போ எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்கும், பூஜை போட்ட சந்தோஷத்தை விட்டுட்டு இவனை எப்படா இப்படி ஆகிப்போச்சே, இவங்க வீட்டுக்கெல்லாம் நான் எப்படி சமாதானம் சொல்கிறது, என்ன சொல்கிறது, நம்ம பூஜைக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு. அது மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் எல்லாத்துக்கும் வந்து அந்த ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது வந்து, அது வந்தால் தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா வெயிலில் சுற்றினா தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையும் போதே சோறாக விளைஞ்சிட்டு அப்புறம் விறகு எதுக்கு வரட்டி எதுக்கு. அதனால் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அது என்னென்னா செதுக்கு செதுக்கு தான் வந்து ஒரு பாலிஷ் ஆக முடியும். அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த டோட்டல் டீமுக்கே கிடைச்சிருக்கு. எனக்கும் படம் பார்க்கும்போது ட்ரெய்லரில் ஒன்றுமே ஃபாலோ பண்ணிக்க முடியல, இது என்ன லவ் ஸ்டோரியா, அது த்ரில்லரா,
ஹாரராக என்ன அதில் வந்து திடீர்னு வந்து ஃபிலாசபிக்கல் அது மாதிரிலாம் வந்து என்னென்னமோ வந்ததுனால படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துச்சு. எப்போ படம் காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு படமே வித்தியாசமாக எடுத்துருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் வந்து ஆளை பார்த்து எதுவும் இடம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து மீட் பண்ணும்போது மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி போடுங்கன்னா அப்புறம் ஒரு பாட்டை கேட்டேன் அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாட்டு இருக்கான்னா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதை போடுங்க இதை போடுங்கன்ட்டு ஒவ்வொரு பாட்டாக கேட்டேன். இதில் வந்து கல்லிலும் புல்லிலும் வந்து கடவுளை காண்கிறாய், மண்ணிலும் மரத்திலும் வந்து தெய்வத்தை காண்கிறாய், ஆனால் நீ எல்லாமே பார்க்குறது எல்லாம் மாயை, உனக்குள்ள இருக்கிற உருவாகிற அந்த தீயை வந்து நீ தேடுற அப்படிங்கிற மாதிரி இது என் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்த மணிங்கிற பையன் எழுதியிருக்கான். எனக்கு ஒரே ஷாக்கு, ஏன்னா அவனுக்கு பேர் நான் தான் வச்சு அமுதமன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல டைட்டில் வேணும் சார் எனக்கு அப்படின்னு என் கூட உட்காந்து அப்பப்போ கதை எழுதி பார்த்துட்ருப்பான். சாங்ஸ் நான் எதாவது மியூசிக் போடும்போதெல்லாம் வந்து உட்காந்து கூடவே டம்மி வேர்ட்ஸ் போட்டு எழுதி பழகிட்டு இருப்பான். அப்புறம் பாடுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பேர் வைங்கன்னு சொன்னப்போ நான் தான் அமுதவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சேன். அவன் இவ்வளோ அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்கான்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் பிரியன் கூட அவரும் அவருடைய சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பேசுனதில் வந்து அவர் தான் இந்த ஸ்ட்ரக்லிங்கை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. இதில் அலெக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அலெக்ஸ் சொன்னது என்னென்னா அவருக்கு எவ்வளோ ஒரு பேராசை பாருங்க, எல்லா தேட்டர்லேயும் 100 டேஸ் ஓடணும்னா. இப்போ 50 நாள் ஓடுறதே ஒரு பெரிய பிரச்சனை. அதையும் வெரைட்டி கிரட்டி ஏதோ ஒரு தேட்டரில் வந்து காசு கொடுத்து அப்படி இப்படின்னு ஓட வைக்கிறாங்க. அவர் அந்த காலத்துலேயும் இருக்காரு. நான்லாம் படம் பண்ணும்போது எனக்கு டெஃபினட்டாக தெரியும் இது வந்து 100 டேஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து படத்துக்கு மூளை வேலை செஞ்ச அளவுக்கு பிஸ்னஸில் மூளை வேலை செய்யலை. ஒரு ஏரியாவாக நான் ரிலீஸ் பண்ண முடில, இது டெஃபினட்டாக ஓடுதுன்னு தெரியும், விட்டுட்டேன். அப்புறம் பிடிக்கவே முடியல விட்டதை. இப்போ அவர் சொல்லிகிட்ருக்கார் பாருங்க, ஒருத்தர் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி சொன்னார், பேட்டா ஒர்க் பண்ணேன், நான் ராஜா பாபு ஒர்க் பண்ணேன், எல்லாம் தமிழில் வந்து எங்கசன் ராஜா ராசிக்குட்டி இந்த படங்கள்லாம். ஸோ பேர் பெத்த பேர் தாகிதான் நீ இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கதை தான். அந்த மாதிரி படங்கள் வந்து இவ்வளோவெல்லாம் நம்ம வேலை பார்த்தோம், வேலை பார்த்த அளவுக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து பிஸ்னஸ் மைண்ட் அதெல்லாம் வரல. பட் நீங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கானே, இப்போ ஒரு படம் ஒருத்தர் செஞ்சிட்டாலும் ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே தூக்கி மூட்டையை தூக்கி தோலில் போட்டு அந்த ரீல் எடுத்துக்கிட்டு எல்லா ஊரும் சுற்றிட்டு ஓரளவுக்கு ஒரு 5-6 கோடியாவது சம்பாதிச்சுட்டு வந்து செட்டில் ஆகிடுறாங்க ஒரே படத்தில். ஸோ கண்டிப்பாக இவர் பிரசாத் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டீமையே வந்து செட்டப் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து எல்லாருமே பக்கபலமாக இருந்தவங்க எல்லாருமே, அவர் ருத்ராலேருந்து எல்லாருமே அவ்வளவு ஹெல்ப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டீம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இப்படி இருந்திருக்கிறதுனால அவர் பாருங்கள் பேசும்போது அழுதுட்டார். அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார், எல்லாம் பண்ணார். இங்கே அம்மா அப்படின்ட்டு அவர் அழுதுட்டார். இங்கே இங்கே அழுதுட்டு இவருனாலேயே பேச முடியல, வந்து பேசாமல் உட்காரலாமல்ல. அடுத்தவங்கெல்லாம் வந்து பேசும்போது வந்து பக்கத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலேயே இந்த டீம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு படத்தில் என்ன நீங்கள் என்ன சொன்னீங்களோ உங்களுக்கு கிடைச்ச டீம் வந்து பிரமாதமான ஒரு டீம் கிடச்சிருக்கு. அதில் எந்தெந்த ஊர்லேருந்தோ வந்த லேடிஸ் இவங்கெல்லாம் வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க போது டெஃபினட்டாக இது வந்து இந்த படத்தினுடைய சக்ஸஸை இன்னொரு விழாவாக எடுத்து அதில் நான் வந்து பேசணும். அப்போ நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன்.